ஆச்சு நமக்கு ஹாலிடேஸ், பிபிஎஸ் நாட்கள் ஜாலிடேஸ், விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், பிபிஎஸ் நாட்கள் ஜாலிடேஸ். திகுதிகு வேண கூட்டம் கூடி தகதக வேண ஆட்டம் போட்டு, திகுதிகு வேண கூட்டம் கூடி தகதக வேண ஆட்டம் போட்டு, விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், பிபிஎஸ் நாட்கள் ஜாலிடேஸ். ஜீசஸ் இஸ் தி வே ஆஃப் சல்வேஷன், திஸ் இஸ் எ சோங் ஆஃப் வெகேஷன். Jesus is the way of salvation. This is a song of vacation. திட்டம் பேரும் திட்டம், மீட்பின் திட்டம், உலகத்தை மீட்க கடவுள் போட்ட திட்டம். திட்டம் பேரும் திட்டம், மீட்பின் திட்டம், உலகத்தை மீட்க கடவுள் போட்ட திட்டம். அதுவரைக்கும் இருந்தது இங்க என்னென்னவோ சட்டம், ஆண்டவர் மீட்கல் என்ன நமக்கு தானே நஷ்டம். அதுவரைக்கும் இருந்தது இங்க என்னென்னவோ சட்டம், ஆண்டவர் மீட்கல் என்ன நமக்கு தானே நஷ்டம். Jesus is the way of salvation. This is a song of vacation. Jesus is the way of salvation. This is a song of vacation. திட்டம் போட்ட கடவுளை நீ குதித்து கொண்டாடிடு, திட்டம் போட்ட கடவுளை நீ துள்ளி குதித்து கொண்டாடிடு. நம்ம விபிஎஸ் அங்கே பாடி உற்சாகமா ஆட்டம் போட்டு மகிழ்ச்சியாவுங்க. நம்ம விபிஎஸ் அங்கே பாடி உற்சாகமா ஆட்டம் போட்டு மகிழ்ச்சியாவுங்க. விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், பிபிஎஸ் நாட்கள் ஜாலிடேஸ். விட்டாச்சு நமக்கு ஹாலிடேஸ், பிபிஎஸ் நாட்கள் ஜாலிடே. ஹாய் குட்டீஸ், எப்படி இருந்தது பிபிஎஸ் ரெண்டு நாள் பாடமோ? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நிறைய பேர் பதில் அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் இன்னும் ரெண்டு நாளும் பாடம் இருக்குது. ஆறாவது நாள் பிபிஎஸ் திருவிழா உங்களுக்காக காத்திருக்கு, மறந்துடாதீங்க சரியா? இன்னைக்கு மூன்றாவது நாள் பாடத்துக்குள்ளே போவோமா? இன்றைக்கான பாடத்திற்கான தலைப்பு மீட்பின் திட்டத்திற்காக ஒரு கோத்திரம். மீட்பின் திட்டத்திற்காக ஒரு கோத்திரம் சரியா? இந்த பாடத்தில் உங்களுக்கு கேட்கப்படுகிற கேள்விகளை நீங்கள் கவனமாக கேட்டு அதுக்கான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைங்க. 2024 வான்மலருடைய விபிஎஸ் பாடத்தின் கருப்பொருள் என்ன தெரியுமா? மனிதனுக்கான கடவுளின் மீட்பின் திட்டம். மனிதனுக்கான கடவுளின் மீட்பின் திட்டம். இந்த தலைப்பில் 5 பாடங்கள் உண்டு. தினம் ஒரு பாடமாக உங்களுக்கு ஒரு ஆண்டி, ரெண்டு அங்கிள் எல்லாம் உங்களுக்காக பாடம் எடுப்பாங்க. பாடத்தை பாருங்கள், அங்கே கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள், டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. பாடத்துக்குள்ளே போகலாமா? ஹலோ பிள்ளைகளா, நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்கும்போது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா கரெக்டாக ரெகுலராக வாரீங்க, கரெக்டாக வந்து உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு எத்தனாவது நாள்? 3வது நாள். முதல் நாள் நம்ம என்ன படித்தோம்? மீட்பின் திட்டத்தில் ஒரு நாடு. 2வது நாள் என்ன படித்தோம்? மீட்பின் திட்டத்திற்கான ஒரு சமூகம். இன்றைக்கு மீட்பின் திட்டத்திற்கான ஒரு குலம், ஒரு கோத்திரம். இந்த தலைப்பில் நம்ம படிக்க போகிறோம். சரி, நம்ம விபிஎஸ் தீம் ஞாபகம் இருக்குதா? மனிதனுக்கான கடவுளின் மீட்பின் திட்டம். மனிதனுக்கான கடவுளின் மீட்பின் திட்டம். அந்த மீட்பின் திட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு மீட்புக்காக, அந்த திட்டத்திற்காக ஒரு கோத்திரம், ஒரு குலம் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இஸ்ரேல் மக்களெல்லாம் கானான் நாட்டை வந்து சொந்தமாக்கிட்டாங்க. அந்த கானான் தேசம் சொல்லியிருந்தார்,
இசைபேல்ட்டு சொன்னாங்க அன்னைக்கு சொப்பனத்தில் சொல்லும்போது யாக்கோப்பிட்ட சொன்னார், உனக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த தேசத்தை நாட்டை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். அதை மாதிரி எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க. கானான் தேசத்தில் வந்து எல்லோரும் குடியா அவங்க வாழ்வதற்கு ஆரம்பிக்கிறாங்க, குடியேறிட்டாங்க. வந்து பார்த்தாச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு நல்ல தேசமாக இருக்குது. அங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்குது, எங்கே பார்த்தாலும் பச்சை பசியல் இருக்குது. அப்படி வாழ்ந்துகிட்டே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டுருக்கிற நாட்களில் சுற்றி இருக்கிற நாட்டிலலாம் கிங்ஸ் இருந்தாங்க. ராஜாலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க. அப்படியே வருவாங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய ஆட்கள்லாம் இருப்பாங்க, பல்லக்கில் தான் தூக்கிட்டு வருவாங்க. ராஜாக்கள் அதை சுற்றி இருந்த நாட்களில் அவங்களுக்கு நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க சுற்றி இருந்த நாடுகளில். அப்போ இவங்களுக்கும் ஆசை வந்துச்சு, இதில் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, என்னடா எங்களுக்கு ஒரு ராஜா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய், கடவுளே எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் தான் சாமுவேல் தீர்க்கரசின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த சாமுவேல் தீர்க்கரசர் பார்த்து சொன்னாங்க, கடவுள் சொன்னார் நீ இப்போ போய் அவங்க ராஜா வேணும்னு கேட்குறாங்க, சரி அவங்க விருப்பத்துக்கே நீ சொ விட்டுரு, சரி ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சவுலன் ஒருத்தரை போய் பார்க்க சொன்னார். அந்த சவுல் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார், அழகாக இருப்பார், ஹைட்டாக இருப்பார், நல்லா அழகாக இருப்பார். அவரை போய் சாமியில் சொன்னார், உன்னை ராஜாவாக்க கடவுள் அபிஷேகம் பண்ண சொன்னான்னு. அப்போ அந்த சவுலை கூட்டிட்டு வந்து இஸ்ரேல் ஜனங்களை சொன்னாங்க, சாமியில் தீர்க்க சொன்னார், இவர் தான் உங்கள் ராஜா, நீங்கள் கேட்டிங்கள, உங்களுக்குன்னு ஒரு அரசர் கேட்டிங்கள, இன்னையிலேருந்து இவர் தான் உங்களுக்கு சவுல் ராஜா அப்படின்னு சொன்னார். எல்லாரும் அந்த ராஜா சொல்கிறது தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த ராஜா போக போக கடவுளுக்கு விருப்பம் இல்லாத செயலெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். கடவுள் சொல்கிறத கேட்குறதுக்கு அவர் விருப்பம் இல்லை, கடவுள் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சிட்டார். இப்படி இருக்கும்போது ரொம்ப சங்கடமாயிடுச்சு கடவுளுக்கும் சாமியலுக்கும் ரொம்ப சங்கடமாயிடுச்சு, என்ன பண்ணுறன்னு தெரியல. அப்படிப்பட்ட சமயத்தில் கடவுள் என்ன பண்ணாருன்னா, சரி நீ வேண்டாம் அப்படின்னு சவுலை புறக்கணிச்சிட்டார். நிறைய நேரத்தில் கடவுள் நமக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அதை பயன்படுத்தணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும்போது தான் அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா என்ன செய்வார், சரி வேண்டாம் அப்படின்னு விட்டுருவார். சவுலை புறக்கணிச்சிட்டார். சரி அடுத்து ராஜா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டாரு, சாமுவேலை இங்கே வா, நீ நினச்சியன்னா அங்கே போ, ஈசாயின் ஒருத்தர் இருக்கார் அவர் வீட்டுக்கு போனார், சரின்னு சாமுவேல் கீழ்ப்பிடிச்சு போனார். அங்கே ஒவ்வொருத்தரும் அவங்க எட்டு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வராங்க, கடைசியில் எட்டாவது பிள்ளை தான் இந்த தாவீது, அவரை ராஜாவாக்கினாங்க. அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு இந்த தாவீது வந்தவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, ஏன்னா தாவீது ராஜா ரொம்ப சீரும் சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு, இந்த நாட்டெல்லாம் அருமையாக கட்டமைக்கிறார், எங்கெங்கே என்ன இருக்கணும் அங்கங்கே கார்டன்ஸ் எல்லாம் அருமையான சிட்டியாக அதை மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த தாம்பிது ராஜா கடவுளுக்கு ஏற்ற அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ராஜாவாக அரசாட்சிட்டு செய்து வர்றார். அப்போ ராஜா நினச்சின்னா, ராஜா சொன்னார்னா எல்லாமே நடக்கும், ராஜா கட்டளையிட்டுட்டாருன்னா எல்லாமே அவங்க செய்து தான் ஆகணும். அப்போ தாம்பிது ராஜா சொன்னதெல்லாம் கேட்டு நடந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த தாவீதுடைய குலத்தில், தாவீதுடைய கோத்திரத்தில் நான் மேசியாவை அனுப்புன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ தேவதூன் சொன்னால், கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடணும். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். மனிதனுக்காக உலகத்தை சிருஷ்டித்தார், பல நன்மையான காரியங்களை கொடுத்தார், நல்ல தேசத்தை கொடுத்தார். இங்கே இந்த மனிதனை மீட்பதற்காக ஆண்டவர் அங்கே கடவுள் மேசியாவை அனுப்பி இந்த மனிதனுக்கு எப்படியாவது ஒரு மீட்பை கொடுக்க வேண்டும் என்று அனுப்பினார். அதுதான் இம்மானுவேல், அவருக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். ஏசாயா தீர்க்கம் சொல்லும்போது நமக்கு ஒரு பாலன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று அவர் அங்கே சொல்லிக்கொண்டே போகிறார். அவருக்கு கடவுள் தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார் என்று அங்கே முக்கியமாக சொல்கிறார். இந்த தாவீதின் குலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பால் அது மாத்திரமல்ல, அவர் அரசராக இருந்து வெற்றியாய் செயல்படுவார் என்ற வார்த்தையும் அங்கே சொல்லப்பட்டது. மனுக்குலத்தை மீட்கக்கூடிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த தாவீதின் கோத்திரத்தில், தாவீதனுடைய குலத்திலே அவர் பிறக்க வேண்டும் என்று மேசியாவை பிறக்கச் செய்தார். பாருங்க, நமக்கெல்லாம் விடுதலை கொடுப்பதற்காக இந்த தாவீதின் கோத்திரத்திலே வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவருக்கு
இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை விடுதலையாக்குவார். நோக்கம் என்னவென்றால், எப்படியாவது இந்த மக்களை விடுவிக்க வேண்டும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நம்ம கேட்டிருக்கோம். என்னன்னா, தாவீதின் கோத்திரத்தில் இயேசுநாதர் பிறந்த அப்படினாலே தாவீதின் குமாரன் என்று அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா, இந்த யூதா கோத்திரம் வந்து ஒரு சிறப்பான ஒரு கோத்திரம். இந்த நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா, சவுலும் தாவீதெல்லாம் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஊர் வந்து பெத்லகேம் ஊர். பெத்லகேம் ஊர் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இந்த யூதா கோத்திரம் வந்து ரொம்ப சிறப்பான கோத்திரம். இதில் தான் நிறைய ராஜாக்கள்லாம் வந்தாங்க. அதில் தாவீது, சாலமோன் இது அநேகம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆண்டவராக இயேசுக்கிறது கூட யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். அதான் சொல்லும்போது, யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கம், யூத ராஜசிங்கம்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசுக்கிறது அழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாலுச்சல தம்பி தங்கச்சி, கடவுள் உங்களையும் என்னையும் ஒரு திட்டத்திற்காக தெரிந்தெடுத்து அவர் கொடுக்கிற தாவீதை போல உங்களுக்கும் எனக்கும் இந்த மீட்பின் திட்டத்தில் ஒரு பங்கு உண்டு. கடவுள் உங்களை கொண்டும் பெரிய காரியம் செய்வார். நீங்கள் நம்ம ஆண்டவர் அர்ப்பணிக்கும் போது உங்களை கொண்டும் கடவுள் பெரிய காரியத்தை செய்வார். காட் பிளஸ் யூ. பாடம் 3, மீட்பின் திட்டத்தில் ஒரு குலம். இந்த பாடத்திலிருந்து சுந்தர்சிங் அங்கிள் உங்களுக்காக இப்போ பேசினாங்க. அந்த போர்ஷன்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? தமது மக்களுக்காக கடவுள் தெரிந்தெடுத்த முதல் அரசர் யார்? கேள்வியை திரும்பவும் சொல்கிறேன். தமது மக்களுக்காக கடவுள் தெரிந்தெடுத்த முதல் அரசர் யார்? பாடத்தை ஒழுங்காக கவனிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா? ஆன்சரை வாட்ஸ்அப் குரூப்பில் தட்டி விடுங்க. ஹலோ குட்டீஸ், இன்றைக்கு 3வது நாள் வந்துட்டோம். இந்த 3வது நாளில் என்ன தலைப்பு? மீட்பின் திட்டத்திற்காக ஒரு குலம். ஒரு குலம் என்றால் என்ன? ஒரு கோத்திரம். சரி, இந்த இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்திங்கன்னா 12 கோத்திரம் இருந்துச்சு இல்லையா? இந்த 12 கோத்திரத்தில்
யூதா கோத்திரம் அப்படின்றது ஒரு சிறப்பான கோத்திரம். ஏன்? அதில் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்தாங்க. யார் அந்த ராஜாக்கள்? தாவீது ராஜா, சாலமோன் ராஜா போன்ற பெரிய ராஜாக்கள் அந்த கோத்திரத்துலேருந்து தான் வந்தார்கள். இவர்களை விட பெரிய ராஜா யார் தெரியுமா? ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்து. இவர் எந்த கோத்திரத்தில் வந்தார்? யூதா கோத்திரத்தில். இவருக்கு என்ன பேர்னா யூதாவின் ராஜசிங்கம் அப்படின்றது தான் இயேசு கிறிஸ்துவுடைய பேர். அதுபோல் இன்னைக்கு நம்மளுடைய கோத்திரம், இப்போ தமிழர்கள் அப்படின்றபோது இந்த கோத்திரத்தை தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கோத்திரத்தின் மூலயமா பெரிய காரியங்களை செய்யறதுக்காக நம்மளை வந்துட்டு இந்த கோத்திரத்தில் தெரிந்து கொண்டு நம்மளை வந்து மீட்க வந்திருக்கிறார். சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ தமிழர்கள் பார்த்திங்கன்னா உலகம் எங்கும் நம்ம போய் வேலை செய்கிறோம். அப்போ தமிழர்கள் எல்லா இடத்துலையும் உலகம் ஃபுல்லாக போகிறோன்னா அப்போ நமக்கு என்ன ஜாஸ்தி இருக்குது? நிறைய அறிவு இருக்குது இல்லையா? பெரிய அறிவாளிகள் தமிழர்கள்னா பெரிய அறிவாளிகள். அதுபோல் இந்தியர்கள் என்றால் அதை விட மகா பெரிய அறிவாளிகள். இப்போ பார்த்திங்கன்னா உலகம் எங்கும் சயின்ஸில், அப்புறம் மருத்துவத்தில், அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சி மையங்களில், கம்ப்யூட்டர் ஃபீல்டில், இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியர்கள் அறிவாளிகளாக அங்கங்கே பெரிய இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதில் என்ன நம்மளுக்கு பயன்? நமக்கெல்லாம் நிறைய பேர். அப்பா, உலகம் எங்கும் நம்ம இந்தியர்கள் இருக்கிறோம், தமிழர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படின்றது பேர். அதுபோல் தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். இதுதான் முக்கியம், இதுதான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த தமிழர்களை, இந்த இந்தியர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நமக்காக அவர் ஒரு திட்டத்தை வச்சுருக்கார் இல்லையா? அப்போ அந்த திட்டத்தை நம்ம அறிந்து நடக்க வேண்டும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடம் நம்ம கேட்கணும், கடவுளே எனக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறீர், என்னுடைய மக்களுக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் உங்களுடைய திட்டத்தில் இருக்கணும், என்ன நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, அப்போ நானும் உங்களுக்காக நான் என்ன செய்யணும், நான் எப்படி வாழணும் அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். யூதா கோத்திரத்தை எப்படி தெரிந்து கொண்டாரோ தேவன், அதுபோல உங்களையும் என்னையும் அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ நம்ம ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாக செயல்பட வேண்டும். நாளைக்கு பார்ப்போமா? ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு மூணாவது பாடம். ஆண்டி, பாடம் எடுத்திருந்தது உங்களுக்கு பிடிச்சதா? நல்லா எடுத்தாங்களா கிளாஸு? சரி, இன்னைக்கு அவங்க எடுத்த பாடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து எந்த குலத்தில் பிறந்தார்? இயேசு கிறிஸ்து எந்த குலத்தில் பிறந்தார்? வழக்கம் போல் எல்லாரும் ஆன்சரை வாட்ஸ்அப்பில் தட்டி விடுங்க. உங்கள் எல்லாருக்கும் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வான்மலர்லேருந்து காத்திருக்கு. ஹலோ ஜனி, அண்ணே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆ, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? அண்ணே நான் சூப்பராக இருக்கண்ணே. அப்படியா? வெரி குட், வெரி குட். அண்ணே உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு ஒன்று தெரியுமா? நல்லா தெரியுமே. ஒன்று ரெண்டு மூணு. அது இல்லை. ஓ, அதை கேட்குறியா? ஒன் டூ த்ரீ. அண்ணே அது இல்லைண்ணே, நானே ஒரு இடத்துக்கு போனேன்னு சொன்னல்ல. ஓ அதுவா? எனக்கு மறந்துருச்சு, எங்கே போன? நான் தான் சொன்னல்ல, வான்மலர் கோடைக்கால வேதாகம பள்ளி. ஆமாம், நீ சொன்ன, அங்கே கூட போன, நல்ல பாட்டெல்லாம் பாடினாங்க, தலைப்பெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னியே. ஆமாம், அந்த தலைப்பு என்னான்னு சொல்ல? எனக்கு தெரியுமே. உனக்கு தெரியல, எங்க சொல்லு பார்க்கலாம். எனக்கு அது, நான் மட்டும் சொல்கிறேன். சரி சரி, நீ மட்டும் சொல்லு. மனிதனுக்காக கடவுளின் மீட்பின் திட்டம். வெரி குட், சூப்பரா சொன்ன. இந்த பிள்ளைங்க எல்லாம் கூட அந்த தலைப்பை அழகா கேட்டாங்க. ஆனா முதல் நாள் தலைப்பு தெரியுமா? எனக்கு முதல் நாள் தலைப்பு தெரியும். என்ன தலைப்பு? மீட்பின் திட்டத்திற்காக ஒரு நாடு. ஓ வெரி குட், நல்லா அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாண்ணே. சரி சரி, இந்த ரெண்டாவது நாள்
உனக்கு என்ன தலைப்புன்னு தெரியுமா? நீங்க சொன்னதானே தெரியும். வெரி குட் வெரி குட். நானே சொல்லிட்டா, மீட்பின் திட்டத்திற்காக ஒரு சமூகம். நான் சொல்ல சொல்ல சொல்றியா? மீட்பின் மீட்பின் திட்டத்திற்காக திட்டத்திற்காக ஒரு ஒரு சமூகம். ஓ வெரி குட் வெரி குட். அண்ணே அண்ணே, இந்த சமூகம்னா என்னது? ஓ சமூகம்னா உனக்கு என்னன்னு தெரியாதா? அண்ணே எனக்கு தெரியும் தெரியும். எங்க சொல்லு பார்க்கலாம். எங்க வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கும் பக்கத்துல இருக்க சண்முகம். அடட, சண்முகம் இல்ல சமூகம். சமூகம்னா என்ன? ஓ சமூகம்னா என்னன்னு தெரியாதா? ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறது தான் சமூகம்னு சொல்றாங்க. எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. சரி சரி, உனக்கு ஆபிரகாம் தெரியும்ல? அந்த தாத்தா நல்லா தெரியும். ஆமா, அவருடைய சந்ததி எல்லாம் தெரியுமா? பிள்ளைங்க எல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியல. எங்க சொல்லு பார்க்கலாம். ஈசாக்கு, ஈசா, யாக்கோபு. ஏய் வெரி குட், உனக்கு நல்லா பைபிள் தெரிஞ்சிருக்க. எனக்கு நல்லா தெரியும். ஆமா, அந்த யாக்கோபை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். கானான் தேசத்தை விட்டு அவர் வெளியில வந்து தான் மாமா வீட்டுக்கு போனார். அண்ணே யார் வீட்டுக்கு? ஆ, மாமா வீட்டுக்கு போனார். போகும்போது ராத்திரி ஆச்சு. ஐயோ பயமா இருக்குமே. ஆமா, ராத்திரி அவர் தனியா. ஐயோ தனியா தங்கினாரா? ஆமா, தனியா தங்கினாரு. நல்லா தூங்கிட்டாரு. தூங்கின உடனே கடவுள் அந்த யாக்கோபுக்கு காட்சி கொடுத்தாரு. என்ன சொன்னாருன்னு? ஆ, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு நான் கொடுக்கறேன்னு சொன்ன. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். சொல்லு. கொடுக்கறேன்னு சொன்ன தேசத்தை கொடுத்த. ஆ, அப்படின்னு சொல்லி அவரு ப்ராமிஸ் பண்ணாரு. அண்ணே யாக்கோபுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமாமா, ரொம்ப சந்தோஷமா ஆனாரு. அவர் மாமா வீட்டுக்கு போனாரு. போயிட்டு திரும்பி வரும்போது என்னாச்சுன்னு? ஆ, திரும்பி வரும்போது அவருக்கு பேரே மாத்தி வச்சாங்க. என்ன பேருன்னு? இஸ்ரவேல்னு சொன்னாங்க. அவருடைய சந்ததி எல்லாரும் இஸ்ரவேல் சந்ததினு சொல்லி அழைச்சாங்க. அண்ணே நல்லா இருக்குண்ணே. ஆமாமா, பாரு, மீட்பின் திட்டத்திற்காக ஒரு சமூகத்தை தேர்ந்தெடுத்ததா அந்த சமூகம் என்னான்னு சொன்னால் இஸ்ரவேல் சமூகம். ஆமாம், பாரு, இந்தியா என்ன தெரியுமா? என் நாடு. ஆமாமா, வெரி குட், அழகாக சொன்னேன். இந்தியாவும் நாடு. இந்தியாவும் ஒரு சமூகம் தான். இந்த சமூகம் உலகின் மீட்பராகிய இயேசுவை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய திட்டத்தில் வருவதற்கு நீயும் அந்த மீட்பின் திட்டத்தில் பங்கு பெறுவியா? அந்த இந்தியாவும் உலகில் மீட்பின் திட்டத்திற்கு நானும் பங்கு பெறுவேனே. வெரி குட். ஹாய் குட்டீஸ், பப்பட் ஷோ எப்படி இருந்தது? சும்மா ஜாலியாக ப்ரோக்ராம் பண்ணாங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சரி, இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி. கடவுள் தமது மீட்பின் திட்டத்தில் எந்த குலத்தை தெரிவு செய்தார்? திரும்பவும் சொல்கிறேன், கடவுள் தமது மீட்பின் திட்டத்திற்காக எந்த குலத்தை தெரிவு செய்தார்? மறந்துடாதீங்க, வாட்ஸ்அப்பில் உங்கள் பதிலை உடனடியாக அனுப்பிவிடுங்க.